வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் யூடியூப் சேனல் என் இனிய சமையலறை. நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி நம்ம தீபாவளி சீசனாக இருக்கிறதுனால நம்ம காரசாரமான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் வந்து முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடல, அதை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், உங்கள் தேவைக்கு ஏற்ப மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் வந்து பட்டர், இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க, நல்ல சூடான ஆயில். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கையளவு கொஞ்சோன்னு கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிருக்கேன். இதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நார்மலாக பசலைக்கீரை சேர்க்கும் போது அப்படியே சேர்த்துக்கலாம், அது நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த கீரை. கருவேப்பிலன்றும் போது நம்ம என்ன தான் அரைச்சாலுமே அந்த கொஞ்சமாக அது ஹார்ட்னஸ் அங்கங்கே இருக்கும் அந்த இலைகளோட. ஸோ அதனால் வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் பசலைக்கீரை சேர்க்குறதா இருந்தால் அப்படியே அரைச்சி சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம காரத்துக்காக தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோம். இன்னும் உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் ஸ்டார் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து மாவு வச்சு நம்ம வந்து முறுக்குகளை பிழிஞ்சிடலாம். மெதுவாக ஒரு தட்டில், அப்படி இல்லை பிகினர்ஸாக இருந்தால் கரண்டியை வந்து நம்ம கண்ணு கரண்டியை வந்து திருப்பி வச்சு அதில் வந்து முறுக்குகளை பிழிஞ்சு விட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு ஷேப்பு. இது வந்து நல்ல கரெக்டான பதம். நீங்கள் சுற்றும் போது அது நல்லா ஃப்ளோவாக ஈஸியாக வரணும், அப்போ தான் அது கரெக்டான பதம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் அந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீசஸாக முறுக்கு பீசஸாக போட்டு எடுத்துருங்க ஃப்ரை பண்ணி. நம்மளுக்கு அருமையான கிறிஸ்பியான முறுக்கு, நல்ல சத்தானது கூட, நம்ம கருகப்பிலை சேர்க்கும் போது குழந்தைங்க வந்து நார்மலாக கருகப்பிலை சேர்க்குறது வந்து தூக்கி வீசிடுவாங்க. இந்த மாதிரி கருகப்பிலை முறுக்கு சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல சத்தும் கிடைக்கும். ஸோ எல்லாருமே இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு இந்த முறுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சத்தமாக கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்களேன், நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. உடஞ்சோடனே சத்தம் கேட்குதா? இப்போ நான் உங்களுக்கு இந்த பீசஸை வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சத்தம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சத்தம் ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ குட்டீஸ் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? இதே மாதிரி சூப்பரான ரெசிபிங்களோட நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த முறுக்கை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபிங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கீப் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ்.